அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நான் எதை பத்தி பார்க்க போறேன்னா, திருமாங்கல்யத்தை சிலர் மஞ்சள் கயிறுல அணிவாங்க, சிலர் தங்கத்துல அணிவாங்க. அந்த தாலி கயிறை வருடத்துக்கு இரண்டு முறை மாற்றுவது வழக்கம். முக்கியமா ஆடிப்பெருக்கு நாள்ல மாத்துவாங்க. அதை விட்டா எப்போ மாற்றலாம், எப்படி மாற்றணும் அப்படிங்கறது நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகமா இருக்கு. தாலி கயிறு மாற்றுறதுக்கு நாள் கிழமை இதெல்லாம் பார்க்கணுமா அப்படின்னு நீங்க கேப்பீங்க. கண்டிப்பாக தாலி கயிறு மாற்ற நாள் கிழமை எல்லாம் பாக்கணுங்க. தாலி கயிறு மாற்றுறதுக்கு சந்திர தரிசனம், சுப முகூர்த்த நாள், மேல் நோக்கு நாள், சித்த யோகம், அமிர்த யோகம் அப்படின்னு எல்லாமே கூடி வரக்கூடிய அம்சமான நாளாக இருக்கணும். மிக முக்கியமா கயிறு மங்கக்கூடிய தன்மை வந்ததுன்னா மட்டும்தான் அதை மாற்றணும். தாலி கயிறு புதிதா மாற்ற திங்கள், செவ்வாய், வியாழக்கிழமைகளை மட்டும்தான் மாற்றணும். உங்களோட தாலி கயிறு அல்லது தாலி சரடை மாற்றும் போது கிழக்கு நோக்கி அமர்ந்து மாற்றுங்க. அதே மாதிரி தாலி கயிறு மாற்றும் போது உங்களுடைய கணவர் அல்லது சுமங்கலியாக இருக்கும் அம்மா, மாமியார், இப்படி வயதானவங்க யாராவது மட்டும்தான் உங்க கூட இருக்கணும். வேறு யாரையும் பக்கத்துல வச்சிருக்க கூடாது. அதே மாதிரி ஒரு முறை தாலி கயிறு மாற்றி உட்காரும் போது மாற்றி முடியும் வரைக்கும் எழுந்திருக்க கூடாது. தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்து உங்க பக்கத்திலேயே வச்சுக்கோங்க. திருமாங்கல்யம், மஞ்சள், குங்குமம் பூ இவைகள் எல்லாமே ஒரு தட்டுல எடுத்து உங்க பக்கத்துல வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமான விஷயம் என்னன்னா, கர்ப்பிணிகள் மாற்றவே கூடாது. அப்ப கல்யாணம் ஆகி ரெண்டு மாதத்திலயே கர்ப்பம் ஆயிட்டாங்க, இப்ப என்னங்க பண்றது அப்படின்னு கேப்பீங்க. அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மூணு மாதம் கழித்து நீங்க அவங்களுக்கு தாலி கயிறு மாற்றலாம். அதனால என்ன சொல்ல வரேன்னா, கர்ப்பிணிகள் பிரசவத்துக்கு அப்புறம் தான் மாற்றணும். மற்றபடி யார் வேணும்னாலும் மாத்திக்கலாம். காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல குளிச்சுட்டு திருமாங்கல்யத்தை மாற்றுங்க. அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் பூ எல்லாமே வச்சுட்டு, தாலிக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நேரா உங்களோட பூஜை அறைக்கே போயிட்டு சாமியை வணங்கிட்டு அதுக்கப்புறமா உங்க காலை உணவை சாப்பிடுங்க. பக்கத்துல உள்ள கோவிலுக்கு அன்னைக்கு போய் மாத்தினீங்கன்னா இன்னுமே ரொம்ப சிறப்பா இருக்கும். நீங்க அணிஞ்சிருந்த பழைய கயிறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, செடி கொடிகள் இருந்தா அதுல கட்டி விடுங்க. இல்லன்னா பக்கத்துல இருக்கிற கோவில் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கோவில் உள்ள மரங்கள்ல கட்டி விடுங்க. வெளியில குப்பையில தூக்கி போட்டுறவே கூடாது. அதனால இந்த நாள்ல உங்க தாலி கயிறை மாத்தி எல்லா செல்வங்களையும் வளங்களையும் பெற்று வாழுங்கள்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நிறைவு செஞ்சுக்கிறேன். முக்கியமா நாளைக்கு வரலட்சுமி உண்டு இல்லையா, சோ அந்த தினத்திலயும் நீங்க தாலி கயிறை வந்து மாற்றலாம். நிறைய பேர் ஆடி பெருக்கப்ப மாத்திருப்பீங்க, மாத்த முடியாதவங்க நான் சொன்ன இந்த நாட்கள்ல மாற்றுங்க, ரொம்பவே நல்லா இருக்கும் சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, பயன்பெறட்டும். மேலும் உங்களுக்கு வேற எந்த மாதிரியான வீடியோக்கள் தெரிஞ்சுக்கணும், மேலும் உங்களுக்கு வேற எந்த மாதிரியான ஆன்மீக தகவல் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோல பதிவு பண்ணலாம். மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக தகவல்களுக்கு நீங்க பண்றது நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம். சொந்தங்களின் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது வரை நன்றி, வணக்கம்.